ஸ்டாலின் அவர்கள் பாவம் எப்போவுமே அவர் நல்லவர். இந்த நாட்டின் எதிரிகள் இந்த திருமாவளவனும் சீமானும் தேச துரோகிகள், பயங்கரவாதியின் கையாட்கள். ஆர்எஸ்எஸ்ஆ பிஎஃப்ஐஆ என்கின்ற இறுதி யுத்தத்தில் விடுதலை சிறுத்தைகள் பிஎஃப்ஐயோடு நிற்கும். அப்படின்னா பெட்ரோல் குண்டு திருமாவளவன் வீசுவார், விடுதலை சிறுத்தைகள் வீசும், கொலை பண்ணும். யாசின் மாலிக் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த உண்மைகளை ஆதாரங்களோடு ஹெச் ராஜா பேசினா என்ன கண்டபடி தனிப்பட்ட முறையில் தாக்கிறது, ஜாதியை சொல்லி திட்டுறது, நீச்சத்தனம் இல்லை? ஆர் தே ஹியூமன் பீயிங்ஸ் ஃபிட் டு பி பொலிட்டிக்கல் லீடர்ஸ்? இந்த நாட்டின் எதிரிகள் இந்த திருமாவளவனும் சீமானும் தேச துரோகிகள், பயங்கரவாதியின் கையாட்கள். இதுக்கு முழு ஆதாரம் எங்கிட்ட இருக்கு. ஆகவே இவர்களுக்கு எதிராக நான் வந்து வெத்து பேச்சு பேசுகிறவன் இல்லை. சீமான மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாரும் ஒரு நண்பர் முக்தாரா, அவர் கலைஞங்கிறவர் பேட்டி காண்றார். அந்த ஆள் போகிற போக்கில் எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு போயிட்டான். அவர் தமிழனே இல்லை, மலையாளி, ஹிந்துவே இல்லை, கிறிஸ்டியன், இதெல்லாம் நான் சொன்னேன்னா இல்லை. அந்த கலைஞன் சொல்லியிருக்கார் முக்தார்கிட்ட. முக்தார் என்ன மாலை முரசா, சத்தியம் டிவி. அவர் என்னவோ சிரித்து சிரித்து, இவர் தலையை தடவை தாடியை தடவை, அவர் கலைஞன் எல்லாத்தையும் போட்டு உடச்சு. மொழியை சொல்லி மாநிலத்தை சொல்லி பயங்கரவாதிகளின் கைக்கூலிகளாக அவர் திருமாவளவன் சொல்கிறார். இந்த இறுதி யுத்தத்தில் இந்த வார்த்தையை நம்ம கரெக்டாக உள்வாங்கிக்கணும். ஆர்எஸ்எஸ்ஆ பிக்கணும் ஆர்எஸ்எஸ்ஆ பிஎஃப்ஐஆ என்கின்ற இறுதி யுத்தத்தில் விடுதலை சிறுத்தைகள் பிஎஃப்ஐயோடு நிற்கும். அப்படின்னா பெட்ரோல் குண்டு திருமாவளவன் வீசுவார், விடுதலை சிறுத்தைகள் வீசும், கொலை பண்ணும். கொலை பண்ணுறவனுக்கு 120 கோடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. மத்திய அரசாங்கம் இத்தனை ஆதாரங்களையும் திரட்டிய பிறகுதான் தடை செஞ்சிருக்கு. ஆகவே ஸ்டாலின் அவர்கள் பாவம் எப்போவுமே அவர் நல்லவர், ஆனால் சுற்றி இருக்கிறது பூரா கொம்பு சீப்பி விடுவான். உடனே இவர் தலையை சிலுப்பினா 91 நடந்தது இப்பயும் நடக்கலாம். அதனால் இந்த தேச விரோத தீய சக்திகள், இதில் என்ன ஜாதி இருக்குது? ஜாதியோ பொருளாதாரமோ இல்லை தேசபக்திக்கு. சாப்பிட்றதுக்கு கஞ்சி இருக்கோ இல்லையோ இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் நம் முன்னோர்கள். எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் எல்லா சமுதாயத்தைச் சேர்ந்தவங்களும் போராட்டம் நடத்தியிருக்காங்க, சுதந்திர போராட்டம். ஆனால் இந்த தீய சக்தி திருமாவளவன் அண்டு சீமான் இவங்களை, ஐ வில் நாட் ஸ்டாப் ஃப்ரம் தரோலி எக்ஸ்போசிங் திஸ் ஆன்டி நேஷ்னல் ப்ரோ டெரரிஸ்ட் எலிமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழகத்தின் அரசியல் களத்திலிருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் இந்த ரெண்டு தீய சக்தியையும் தூக்கி எறியற வர ஐ வில் நாட் ரெஸ்ட். அவ்வளவு மோசமான தமிழ்நாடு மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறது. அப்புறம் இது ஒரு ஃபேஷனாக போச்சு. தமிழ்நாடு அமைதி பூங்கா, அமைதி பூங்காவா? இட்ஸ் கிரேடில் ஆஃப் டெரரிசம். தமிழ்நாடு அமைதி பூங்காவா இன்னைக்கு இருந்தது? கோயம்புத்தூரில் தொடர் வெடிகுண்டில் 60 பேர் செத்து போனாங்க, 160 பேர் கை கால் இழந்தார்கள், அமைதி பூங்காவா? ஆர்எஸ்எஸ் அலுவலகத்து குண்டு வைக்கப்பட்டது. இந்த திரவிடியன் ஸ்டாக் ஆட்சியில் தான் டார்கெட்டட் கில்லிங் ஆஃப் ஹிந்து ஆர்கனைசேஷனல் பீப்புள், 200 பேர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். அதனால் தமிழ்நாடு ஒன்றும் அமைதி பூங்கா இல்லை.